லவ்வர்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. நான் தான் உங்களோட விஜய் கார்த்தி. ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா சொல்ல போகிற தளபதி விஜய் பற்றி அப்படின்னு நினைக்கிறீங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம தளபதி விஜய் வந்து தமிழ் சினிமாவை விட்டு வந்து விலக போகிறாரு அப்படின்னு நியூஸை அறிவிச்சிருக்காருங்க. அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குங்க. அப்படி எதனால சொன்னார், என்ன ரீசன், அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவு புரியுமாக்கிவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியுங்க. ஏன்னா தமிழ்நாடோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருக்குது நம்ம தளபதி விஜய் தாங்க. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் எக்கச்சக்கமான தோல்விகளை சந்திச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தீர்ப்பு இந்த படத்தில் இவர் எதுக்கு நடித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் வந்து கிண்டல் கேலி செஞ்சாங்க. இருந்தாலும் தளபதி விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்து முயற்சி செஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டாராக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்து அவரோட லைஃப்பில் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிரிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அதே அளவுக்கு எதிரிகளும் இருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு ரசிகர்கள் இருந்தாலும் அதிகபட்சமான எதிரிகள் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் பொறாமனாலேயே அவருக்கு எக்கச்சக்கமான எதிரிகள் இருக்காங்க. இருந்தாலும் தளபதி விஜய் வந்து எல்லாட்டையுமே அன்பாக தான் பழகுவார். இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து எக்கச்சக்கமான படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தில் பயங்கரமான ஒரு படம் தாங்க லியோ. இந்த படத்தில் பயங்கரமான ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம தளபதி விஜய். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் பல சிக்கல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் எக்கச்சக்கமான ட்ரோல் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தளபதி விஜயோட எக்கச்சக்கமான ஆக்டர் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு ரோல் கொடுத்துருக்க மாட்டாங்க, அவரை வந்து கம்மியாக காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அது உண்மையாக இல்லையாங்கிறது இன்ன வரையும் தெரியலை. நம்ம தளபதி விஜய் எப்பயுமே குறைச்சி எடை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தாங்க நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிங்கில் வேறு லெவலாக இருக்கும் ஒவ்வொரு படத்துலையும். இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து நான் தமிழ் சினிமா விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டுருங்க. இது எந்த வருஷம் அவர் பேசியிருக்காரு, எப்படி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. பிரியமுடன் இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் 2000 அப்புறம் வந்து எந்த படத்துலையும் நடிக்க போகிறதில்லை, இனி நான் வந்து டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் சொல்லியிருக்காரு ஒரு கேமராமேன்ட்ட. இந்த கேமராமேன் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த நியூஸை வந்து இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்காரு. 2000 போது நானும் அவரும் பிரியமுடன் படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது நான் வந்து சொன்னேன், சார் உங்களுக்கு சூப்பராக வருது படம் எடுங்க சார் அப்படின்னு சொன்னது தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. ஆமாம் சார், நான் வந்து இனி நடிக்க போகிறதில்ல, எனக்கு நடிப்பு வர்றதில்லை, ஆனால் வந்து நான் இனி நல்லா டைரக்ஷன் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்து ஒரு நியூஸை கிளப்பி விட்டுருக்காரு. இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு, ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தா தளபதி ரசிகர் எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. தளபதி விஜய் மட்டும் வந்து ஒரு டைரக்டர் வந்திருந்தார் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி விஜய் வந்து ஒரு ஆக்டராக இருக்கிறது நல்லாயிருக்கா, இல்லை ஒரு டேரக்டராக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டச் பண்ணி ஆல் கொடுத்தீங்க. ஓகே, பை பை, டாடா.